ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி வாயேஜர். அதாவது நான் போன வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லப்படுற நெல்லியாம்பதிக்கு தாங்க போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்துட்டு 105 கிலோமீட்டர் போகிறோம். சரி வாங்க நம்ம பிளாக் சொல்ல போகலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், வந்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகேங்க, அவ்வளோதான், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. நம்ம ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட போக வேண்டியது இல்லைங்க, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் வீட்டிலருந்து தான் கிளம்பியிருக்கோம். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பெட்ரோல் அடிச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அதே மாதிரி பெட்ரோல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று வாரத்தில் அடிங்க, இல்லைனா வந்துட்டு இந்தியன் ஆயில் அடிச்சுக்கோங்கங்க, அதுதான் வந்துட்டு பெஸ்ட்டுங்க. நான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஆயில் தாங்க வந்துட்டு, இந்தியன் ஆயிலும் பாரத்தும் வந்துட்டு ஒரே மைலேஜ் தருதுங்க. மற்ற எஸ்ஆர் இது எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, மைலேஜ் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்மியாக தருங்க. இப்போது ஒரு ஒரு லிட்டர் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு லிட்டர் அடித்தேன், இப்போ இந்தியன் ஆயில் ஒரு லிட்டர் அடித்தேன்னா வந்துட்டு எனக்கு 46 அந்த மாதிரிலாம் தருங்க மைலேஜ். இப்போ நான் போய் எஸ்ஆரில் அந்த மாதிரி அடித்தேன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 42 தாங்க தரும். அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தரும். அதனால் வந்துட்டு ஒரு பங்க்ல அடிக்கிறோம்னா அதுலயே அடிச்சுக்கலாங்க. நான் எப்பயுமே வந்துட்டு பாரத்துல தான் அடிப்பேன். ஏர் செக் பண்ணிக்கலாமா? தலைய வாங்க வந்து ஏர் செக் பண்ணி விடுங்க பையனுக்கு. நான் பையனுக்கு ஏர் செக் பண்ணிட்டு அப்படியே அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதாங்க. ஆஹா, நான் வேற கோனியா ஸ்டாண்டு போட்டேங்க, டயர் சுத்தமா சுத்தலையா, சுத்தாதான் தெரியல. பேக்ல 40 ஃப்ரண்ட்ல 25ல ஜி 30 ஜி ஃப்ரண்ட்ல 30 என்ன எல்லாம் ஸ்கூட்டி கேட்குற மாதிரி வச்சுருக்கீங்க. என் பையன் குழந்தை பையன் தான், அதுக்கு நீ இம்பிட்டு கம்மியாக வைப்பீங்க. சரி ஓகேங்க, அவ்வளோதான், பெட்ரோல் அடிச்சாச்சு, தெரிஞ்ச நாங்கள் கலப்பேசியாச்சு, அப்படியே கிளம்பலாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேப் ஓப்பன் பண்ணால் தான் இங்கேருந்து கிலோமீட்டர்ஸ் எவ்வளோதுன்னு தெரியும். நான் பையன் ஓப்பன் பண்ண வச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேரளாவில் வந்துட்டு கேமரா, அதாவது ஆக்ஷன் கேமரா வந்துட்டு அலோடு இல்லைங்களாமாங்க. எனக்கு வந்து சத்தியமாக தெரியாது, பையன் இன்னைக்கு காலையில் கிளம்புனதுக்கப்புறம் தாங்க சொல்கிறான். எனக்கு வேற பயமா இருக்கு கொஞ்சம். சரி பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம், அங்கே போனாதாங்க தெரியும். சரி ஓகேங்க, நான் இன்னும் ஒரு கரெக்டாக இந்த சிட்டியில் தாண்டிட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. சரி என்னடா வாங்க அப்படியே போகலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காலையில் வந்துட்டு நான் 4:30 எழுதி போட்டாங்க அவனை, எந்த கிளம்புடா சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா வந்துட்டு வீட்டிலேருந்து வந்துட்டு 7 தாங்க கிளம்பினோம். அதாவது நான் வீட்டிலேருந்து 6:30 கிளம்புனேன், ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்து வந்துட்டு 6:30 தாங்க கிளம்பினோம். அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, டீ கூட குடிக்கலங்க. அதனால் வந்துட்டு நம்ம டீ ஷாப்பில் அப்படியே போகலாம்னு நான் தோணுது. ரைச்சியில் ஒரு டீ கடை இருக்குங்க, போன தடவை வரும்போது இதே டீ கடையில் குடித்தோமா, அதனால் ஒரு ஆசைங்க அதே டீ கடையில் குடிக்கலாமேனு. நம்ம அப்படியே இங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே போகலாங்க. நம்ம டீ குடிச்சிட்டோம், இப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. டீ வந்துட்டு இங்கே செம்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் டீ குடிக்கல, நான் காஃபி தான் குடித்தேன், நம்ம பையன் தான் பிளாக் டீ குடித்தான், ஆனால் காஃபி இங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் இங்கே குடிச்சிருக்கோம், அதனால தான் வந்துட்டு நம்ம ஓடி இங்கேயே வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டிட்டாங்க. நான் டக்குன்னு வந்துட்டு இந்த கடை எங்களுக்கு தெரியல மறந்துச்சு, ஆனால் டக்குன்னு கடையை பார்த்தோன்னே வந்துட்டு ஞாபகம் வந்துச்சுங்க. சரி ஓகேங்க, சரி வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இங்கேருந்து கரெக்டாக வந்துட்டு நெல்லியாம்பதிக்கு வந்துட்டு 92 கிலோமீட்டர்ஸ் காமிக்கிறேங்க. 92 கிலோமீட்டர்ஸ் தான், ஜாலியாக போயிடலாம். நான் பையன் அப்படி அடித்து விளாசிட்டு போயிடுவாப்பில். சரி ஓகேங்க, நான் ரோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக ஒரே ரோடு தான். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு விலாக் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இதில் ரைட்டுன்னு சொல்கிறான், இந்த ரைட்டில் போய் பார்ப்போம். எனக்கு தெரியும் இந்த வழியில் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைங்க. பின்னாடிலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, பொசுக்கு பொசுக்கு பிரேக் போட்டுறாங்க. லெஃப்ட்டுங்களா? லெஃப்ட் ஓகே.
இதுக்கப்புறம் எங்கே டர்னிங் இருந்துச்சு, எங்கேயுமே டேர்னிங் போடவே இல்லையாமாங்க. ஏங்க இங்கே முன்னாடி பாருங்களேன், கேரளா வண்டி தாங்க, கேரளா KL 52. ஆனால் இந்த கப்பல் அட்ராசிட்டிஸ் வந்துட்டு தாங்க முடியலைங்க. வர வர இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலைங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு இன்னும்? 32. இன்னும் 32 கிலோமீட்டர்ஸ் தாங்க. கரெக்டாக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். 32 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு நெல்லியம்பதி ரீச் ஆகும். சூப்பராக இருக்குங்க, வளை தொலைச்சு ஓட்டலாம். ஆனால் எதுக்கு நம்ம எதுவாக போகிறது நல்லதுங்க பாருங்கள், ரெண்டுலேயும் தான் ஓவர்டேக் பண்ணிட்டு வராங்க. நம்ம நல்லதுக்கு நம்ம வந்துட்டு ஒதுங்கி அப்படியே போயிட்டு வண்டிதான் பார்த்தீங்களா. லெஃப்டில் வந்துட்டு நெற்கதிர் அப்படின்னு பையன் பையன் நமக்கு ஏண்டிக்கு எதை பார்த்தாலும் வந்துட்டு பையன் எனக்கு தெரியுது அவ்வளோதாங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ட்ரி போகும்போது நம்மளுக்கு காட்டுறாங்க ஒரு எம்சர்னா ஏங்க நம்ம வந்துட்டோங்க பக்கத்தில் இது வந்து டேம் பேர் பார்த்துக்கிட்டீங்க இது ஒரு டேமுங்க போயிட்டு போகலாம் இந்த டேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டேம் பேர் போத்தூண்டி டேம் இந்த டேம் இப்போ ஓப்பனில் இருக்கான்னு தெரிலங்க ஓப்பன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே போயிட்டு போகலாம்
டைமிங் தான் என்னன்னு தெரியல. கே ஒரே நிமிஷம் டைமிங் கேட்டுக்கலாம். ஓப்பனிங் டைம் எப்போடா கேள்றா கேள்றா? பத்து மணியாடா? சரி ஓகேங்க, பத்து மணி ஆமாங்க. நம்ம நெல்லியம்பதி போயிட்டே வந்துடலாங்க. என்ன பண்றாங்க பாருங்க. வேற ஒன்னும் மூணு மணிக்குள்ள வந்து கீழே வர சொன்னாங்க. ஆனா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நான் இது ரொம்ப தூரம் போய்கிட்டே தான் இருக்கு. 22 கிலோமீட்டர், அதாவது வந்து 22 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மலையிலேயே தாங்க ட்ராவல் பண்ணோம். அதனால வந்துட்டு உங்களுக்கு நான் கொஞ்சம் தூரம் போகும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேலே போயிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. சரி ஓகேங்க, நம்ம வியூ பாயிண்ட் முதல்ல போயிட்டு வந்துடலாங்க. சீத்தார் குண்டு வியூ பாயிண்ட் மட்டும் போயிட்டு வந்துடலாம். அதாவது அந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சீதை ராமன் லக்ஷ்மணன் வந்துட்டு ஏதோ ஒரு இதுக்காக வந்துட்டு அங்கே தங்கியிருந்துட்டு போனாங்களாமா, அதனால வந்துட்டு அந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நாங்கள் போன டைம் வரும்போது வந்துட்டு இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க பாருங்களேன், சூப்பரா இருக்குங்க. ஒரே ஒரு தாமரை இருக்கு பாருங்க லைட். ஆமாங்க, அங்க சென்டர்ல மட்டும் ஒரே ஒரு தாமரை மட்டும் இருக்குங்க. வரும்போது காட்டுறங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஆரஞ்சு தோட்டம் ஆமாங்க. ஆரஞ்சு தோட்டம் இதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த வியூ பாயிண்ட் தாங்க வரும். இதுக்கு மேலே அந்த வியூ பாயிண்ட் தாண்டி நம்ம வேற ஒன்றுமே இல்லைங்க. அங்கே வியூ பாயிண்ட் மட்டும்தான் வரும். இங்கே ஒரு செக் போஸ்ட் வருங்க. இங்கே வந்துட்டு நம்ம அதே மாதிரி டோக்கன்லாம் கொடுத்து காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் காட்டுறேன். போடா பாய். அதாங்க, அதாவது காலையில் 8 மணிலேருந்து வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு 4 o'clock வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. விசிட்டிங் டைம் வந்துட்டு அதுதான்.
நேரத்தை தாங்க சொன்னேன் தண்ணி வருதான்னு தெரியலீங்களேங்க. தண்ணி ஏதோ லைட்டா போகுதுங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்த ஞாபகம் இருக்கீங்களே? ஒரு நிமிஷங்க, நம்ம இந்த இடத்த நின்று கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு போகலாங்க. வீடியோ போட்டோஸ்ல எடுத்துட்டு போகலாம். சூப்பரா இருக்குங்க. நாங்க இங்க நின்றுட்டு இருக்கோம். ஆல்ரெடி இது வந்து வந்த பிளேஸ் தான். நாங்க இன்னும் ஸ்லிப் ஆகி விழுந்துருப்போம், அதனாலதான் தெரியும் பார்த்தேன். ஆல்ரெடி வந்த பிளேஸுங்க அது. அதாவது இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, சீதாரு குண்டு வந்துட்டு இந்த வழியில நம்ம மேல போகணுங்க. அது கீழே வந்துட்டு இந்த வாட்டர் பிளேஸ் இருக்குங்க பாத்தீங்களா. மழை இல்லாத காரணத்தால் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்குங்க. வேற ஒண்ணும் இல்ல, பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தண்ணி ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. தண்ணி ரொம்ப இப்போ கம்மியா போயிட்டு இருக்குங்க. ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கேமராலாம்? இப்ப தெரியுதுங்க. சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வந்துட்டு இதை விட அதிகமா இருந்துச்சுங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுங்க, நல்லா இருக்குல்ல. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே வியூ பாயிண்ட் பார்க்க போலாம். ஓகேங்க, நம்ம இங்க இருந்து அப்படியே கிளம்பலாம். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த வழியா போனாதாங்க வந்துட்டு இந்த சீதர் கொண்டு வியூ பாயிண்ட் போக முடியும். இங்கேயே வந்துட்டு இந்த ஆஃப் ரோடு மாதிரி இருக்குல்லைங்க, இதில் போனால் வந்துட்டு அங்கே ஒரு டேம் மாதிரி இருக்குங்க, அதில் போகலாமா? சரி வாங்க, நம்ம அங்கே போயிட்டு அப்புறம் இதுக்கு போகலாம். ரோடு சூப்பராக இருக்குங்க, ஆஃப் ரோடு செமையாக இருக்கு. பேபி பாய் பற்றி உங்களுக்கு தெரியாது, இப்போ தருமாறாக போக இருப்பு. சரி ஓகேங்க, நம்ம அப்படி இங்கேயே வண்டியை போட்டு அப்படியே அங்கே போயிட்டு வந்துடலாங்க. நம்ம போவோம் அந்த டேமுக்கு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே வந்துட்டு இப்போ ரீபில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க போலாங்க. ஆனால் செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. நீ கோயிலில் இருக்குங்க. ஆனால் போன தடவை நாங்கள் வந்து இந்த இடத்த பார்க்கவே இல்லைங்க, நான் பார்க்காம அப்படியே போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் பார்த்தீங்களா. சரி ஓகேங்க, நம்ம இந்த இடத்துல அப்படியே கிளம்பி அந்த சீத்தர் குண்டு வியூ பாயிண்ட் மட்டும் போயிடலாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது நாங்கள் போயிட்டு சொல்கிறேன், வாங்க போவோம். அதே ஆஃப் ரோடு என்னங்க, வரும்போது செயின் போடாமல் இருந்துச்சு, இப்போ செயின் போட்டிருக்குது. அது ரெண்டு பசங்க போனாங்க, அதை பார்த்து கட்டி போட்டாங்க இருக்கும். சரி ஓகே, நமக்கு வழியா இல்லை, ஆனால் எங்கேயும் போகாமல் இருந்தா சரி. அந்த பசங்களுக்கு என்ன கொலை வெடியோ. ஆனால் இந்த ரோட்டை பாருங்களேன், ரோடு மாதிரியே இல்லைங்க, இது ஏதோ ஆஃப் ரோடு மாதிரி இருக்குங்க. ஆனால் இது ரோடு, இந்த ஊருக்கு இதுதான் ரோடு. நம்ம போய் அப்படியே பைக்கை பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே போகலாங்க. ஐயோ, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே டோக்கன் வாங்கணுங்க ஒரு வண்டிக்கு வந்துட்டு, அதாவது டூ வீலருக்கு வந்துட்டு 10 ருபீஸ் ஆமாங்க. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு வரலாங்க. நாங்கள் நடந்து போகணும், பைக்கை நிப்பாட்டி நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 4 வீலருக்கு வந்துட்டு 40 ருபீஸ் ஆமாங்க பார்க் பண்ணுறக்கு அந்த இடத்துக்கு. 2 வீலர்ஸ்க்கு வந்துட்டு 10 ருபீஸுங்க. Thank you.
அதே மாதிரி நான் இங்கே ஒன்று சொல்ல மறந்தேன், நான் அவங்க வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறேன்னு சொன்னல, அது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குங்க, இங்கே வந்துட்டு நீங்கள் நெல்லியாம்பதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துட்டு அந்த மரம் தான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும். அதே மெயின் பிக்சரில் வந்துட்டு அந்த மரம் தான் ஹைலைட்டே உங்களுக்கு தெரியுதுங்களா, ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லைங்க அந்த மரம். அதே மாதிரி வந்துட்டு இது ரொம்ப பல வருஷமாக வந்துட்டு இருக்குங்க, ஃபஸ்ட்டு அந்த க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, பரவாயில்ல ஓப்பனில் இருக்குங்க. சரி வாங்க நம்ம அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்துட்டு பெட்ரோல் பங்க்கே கிடையாதுங்க, யாரும் வந்துட்டு அப்புறம் மேலே வந்துட்டு மேலே போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க, மேலே வந்துட்டு எங்கேயுமே பெட்ரோல் பங்க் கிடையாதுங்க. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ஓடுறாரு. ஹாய், ஹலோ பட்டி, இங்கே பாருங்களேன் ஜாலியாக உட்காந்துட்டுருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட்டோட இதை பாருங்களேன், செம காமெடியாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஹாய் சொல்லுங்க. அதோட ஃபேஸ் வந்துட்டு அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு வெளிச்சமாக இருக்கிறனால ஃபேஸ் தெரிலங்க, அதை அழகாக உட்காந்து பார்த்துட்ருக்குங்க. ஹாய், சரி ஓகே, நான் உள்ளே போயிட்டு வரேன். அவ்வளோதாங்க, இதோ இது வரைக்கும் தாங்க வர முடியும், இதுக்கப்புறம் வந்துட்டு பிளேஸ் கிடையாது, இது வரைக்கும் தான் வர முடியுங்க. ஒருத்தரை பார்க்குறீங்களா, இங்கே பாருங்களேன், ஹெல்மெட் வந்து பிடிங்கிட்டு போயிடாத சாமி, இங்கே பாருங்களேன். அச்சோ அது அழகா இருக்குங்க, பைக்ல வர அது பண்றது பாத்தீங்களா, வாயில வந்துட்டு என்கிட்ட வந்து அப்படின்னு பண்ணிட்டு போதுங்க. தயவுசெய்து நீ இங்க பாருங்களா, இங்க பாரு, போன் வேணுமா, போன் வேணுமா, இங்க வாடா குட்டி பையா, வீட்டுக்கு போலாவா, நீ குட்டி பையா, உங்க அம்மா பாட்டு நான் பேசிக்கிறேன்டா, வாடா வீட்டுக்கு போலாம்மோ, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆசைக்கு அந்த ஹெல்மெட் தொட்டு போயிட்டான் பாத்தீங்களா, குரங்கு கூட வந்துட்டு பைக்ல வர இருக்குங்க, என்ன பண்றது, நீ ஃபேமிலியோ தூங்கிட்டு இருக்குங்க. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே வந்துட்டு வியூ பாயிண்ட் இவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது, அந்த அதோட க்ளோஸ் தாங்க, நம்ம இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். சரி ஓகேங்க, நம்ம அப்படியே போயிட்டு நாங்கள் இன்னும் காலையில் சாப்பிட்லங்க, அந்த காலைல டீ பிரேக் எடுத்தது மட்டும்தாங்க, நம்ம அப்படியே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஐயோ தலை வரக்கே அவ்வளோ மாதிரி, அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஹெல்மெட் போட்டே வந்தேண்ணா, அதனால் வந்துட்டு எப்படி இருக்குங்க. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம், செம்மையாக பசிக்குதுங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, நம்ம வந்த வழி வந்துட்டு இந்த இந்த ரோடுங்க, இந்த ரோடு, இப்போ வந்துட்டு நம்ம இந்த வழியாக இப்போ தான் கீழே இறங்கணும், கீழே இறங்கிட்டு நம்ம அப்படியே போய் சாப்பிட்டு போகலாங்க. அதே மாதிரி அங்கே மேலே வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த டீ தூள்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் வந்துட்டு நம்ம வாங்குறதுனா வாங்கிக்கலாங்க.